சங்கையான இந்த ரஜபுடைய மாதம் நான்கு பாக்கியமான மாதங்களில் ஒன்று. குர்ஆன் ஷரீஃப் அர்பாத்துன் ஹுரும், நான்கு மாதங்கள் சங்கையான மாதங்கள் என்று அல்லாஹ் சொன்னானே, அந்த நான்கு மாதங்களில் ரஜபுடைய மாதமும் ஒன்று. துல்காதா, துல்ஹிஜ்ஜா, மொஹர்ரம் என்று தொடராக மூன்று மாதங்கள் தனியாக இந்த ரஜபுடைய மாதம். கண்ணியப்படுத்தப்பட்ட மாதங்களிலே ரஜபுல் முரஜப் என்று சொல்லப்படக்கூடிய கண்ணியப்படுத்தப்பட்ட மாதங்களிலே சங்கையான ரஜபுடைய மாதமும் உண்டு. கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தஹர ரஜபுன் அல்லாஹும் முபாரிக் லனா ஃபி ரஜபி வ ஷஅபான் வ பல்லிகனா ரமலான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் பழக்கத்தில் தாங்கள் செய்து வந்தார்கள், இந்த உம்மத்திற்கு அறிவுறுத்தினார்கள். ரஜபுடைய மாதம் பிறந்து விட்டால் நீங்கள் துவா செய்யுங்கள், அல்லாஹு முபாரிக் லனா ஃபி ரஜபின் வ ஷஅபான், யா அல்லாஹ் ரஜபிலும் ஷஅபானிலும் எங்களுக்கு பரக்க செய் ரப்பே, வ பல்லிகனா ரமலான், ரமலானை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பை தந்தருள் ரப்பே என்று துவா செய்யும்படி சொன்னார். இந்த துவா எவ்வளவு முக்கியமானது என்பதை கடந்த சில வருடங்களுக்கு முன்னால் நாம் பார்த்தோம். ரஜபுடைய மாதம் சங்கையான ஷஅபானுடைய மாதம், புனிதமான மேராஜினுடைய நாட்கள், பராத்தினுடைய நாட்கள், ஏன் ரமலானுடைய அருளான மாதங்களிலே கூட பள்ளியினுடைய தொடர்பு இல்லாமல் ஊர் மாத்திரமல்ல உலகமெல்லாம் ஆக்கப்பட்டிருந்ததை பார்த்தோம். அதனாலே இந்த புனிதமான மாதங்களுடைய பரக்கத்தை நாம் ரப்பிடத்தில் கேட்பதும், ரமலானை அடைவதற்கான உன்னதமான வாய்ப்பை ரப்பிடத்தில் நாம் தேடுவதும் அல்லாஹ் செய்யக்கூடிய ஒரு பேரருள். அல்லாஹ் அந்த நசீபை தந்தருள் புரிவார். சங்கைக்குரியவர்களே, பரக்கத் என்ற ஒரு வார்த்தை முஸ்லிம்களிடத்தில் அதிகமாக உபயோகிக்கப்படுகிறது. பரக்கத் என்றால் என்ன? அபிவிருத்தி, அதிகமான பொருள்கள் உள்ளது என்று நாம் வைத்திருக்கிறோம். பரக்கத் என்பது அல்ல, பரக்கத் என்பது மின்ஹத்துன் இலாஹியத்துன் அலீமுன் நஃஃஉஹா ஜலீலுன் அஸருஹா கசீருன் ஹைருஹா முத்தவாசிலுன் பிர்ருஹா என்று எழுதுவார். பரக்கத் என்பது அது ரப்பினுடைய தனித்த சன்மானம், அல்லாஹ் வழங்கக்கூடிய ஒரு சன்மானம். மின்ஹத்துன் இலாஹியா, இது அல்லாஹுவின் புறத்திலிருந்து வழங்கப்படக்கூடிய ஒரு சன்மானம். அதீவன் நஃபஉஹா, அதனுடைய பயன்பாடு மிக உன்னதமானது. அதனுடைய விளைவுகள், அதனுடைய விளைவுகள் அது வலிமையானதும் மேன்மையானதும். கசீருன் ஹைருஹா, அதனால் உண்டாகக்கூடிய ஹைறுகள் அதுவும் மிக உன்னதமானது, அதிகமானது. முத்தவாசிலுன் பிர்ருஹா, அதனால் வரக்கூடிய நன்மைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடியது என்று அந்த பரக்கத்திற்கு விளக்கம் எழுதுவார். எனவே பரக்கத் ஒரு காரியத்தில், இதில் மாத்திரமல்ல, பரக்கத் என்பது குறிப்பிட்ட ஒரு விஷயத்தில் மட்டுமல்ல, ஒரு மனிதனுடைய ஆயுளில் பரக்கத் இருக்கலாம், நேரங்களில் பரக்கத் இருக்கலாம், ரிசுக்கில் பரக்கத் இருக்கலாம், கல்வியில் பரக்கத் இருக்கலாம், குடும்பத்தில் பரக்கத் இருக்கலாம், நம் உபயோகிக்கக்கூடிய பொருள்களில் பரக்கத் இருக்கலாம், நம்முடைய சொற்களில் பரக்கத் இருக்கலாம், நம்முடைய செயல்பாடுகளில் பரக்கத் இருக்கலாம், நம்முடைய வியாபாரங்களில் பரக்கத் இருக்கலாம், ஏன் மனிதர்களிலும் பரக்கத்தான மனிதர்கள் இருக்கலாம், இடங்களிலும் பரக்கத்தான இடங்கள் இருக்கிறது என்று. பரக்கத் என்பது குறிப்பிட்ட ஒரு பொருளோ குறிப்பிட்ட ஒன்றோ அல்லாது, இப்படி பல்வேறு விரிந்த நிலைகளை கொண்டுதான் பரக்கத். ஆனால் அதனுடைய பயன்பாடு உன்னதமானது. ஒரு மனிதனுக்கு ஒரு காரியத்தில் பரக்கத் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அதனுடைய பயன்பாடுகள் தொடரும். நம்ம உபயோகிக்கிற ட்ரெஸ் எல்லாம் கூட, முன்னாலே பெரிய ஆட்கள் ஒரு ட்ரெஸ் வாங்கினா பெரிய ஆட்கள் கொடுத்து துவா செய்ய சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. பரக்கத்தா இருக்கணும், சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, அதனுடைய பரக்கத் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால், பரக்கத் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அதனுடைய பயன்பாடு அதிகமாக இருக்கும். நமக்கே சில ட்ரெஸ்ஸுகள் பார்த்தா ரொம்ப பிடிச்சு போயிடும், அதனுடைய பயன்பாடு ரொம்ப அதிகமாக இருக்கும். எவ்வளவு பழசானாலும் கூட மனசு வராது. அதனுடைய ஏதாவது ஒரு பொருள் காலங்களையும் கடந்து சாதாரணமாக அந்த பொருள்கள் எவ்வளவு உபயோகம் ஆகுமோ அதையும் கடந்து அந்த பொருள்களுடைய உபயோகம் இருக்கிறது என்று சொன்னால், அருமையானவர்களை, பரக்கத்தான். சின்ன சின்ன விஷயத்திலையும் பரக்கத்து இருக்கலாம். பரக்கத்துங்கிறது அதுலதான் இதுலதான் என்பது அல்ல. எந்த அளவுக்குன்னா சல்லா சல்லா அல்லாஹும் பாருக்கிறனா ஃபில் மவுத் ஒஃபீமா பாதல் மவுத், அல்லாஹ் மவுத்துல எங்களுக்கு பரக்கச்சின்னு சொன்னார். மவுத்துல என்ன பரக்கத்து? மௌத்திரமை என்ன பறக்கிறது என்றால், சிரமங்கள் இல்லாமல் புகழோடு நாளை மறுமையினுடைய எல்லா பயன்பாடுகளையும் பெற்ற நிலையிலே. அது மின்னத்தின் இலாகியா, ரப்பு கொடுக்கக்கூடிய சன்மானம், அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சன்மானம்.
அது உலகத்தில் மற்றவருடைய கேவலத்திற்கு ஆளாகி விடாமல் கண்ணியமான முறையிலே ரப்பினுடைய பொருத்தத்தை பெற்ற நிலையிலே சிரமங்கள் இல்லாத நிலையிலே ஆகிறத்தின் எல்லா விதமான பாக்கியங்களையும் பெறுவதற்காக வேண்டியுள்ள அதுதானே மௌத்து தானே திறவுகோல். அது இருந்தால் தானே அந்த ஆகிறத்தினுடைய சொர்க்கத்தின் பாக்கியங்களை பெற முடியும். அந்த பாக்கியத்தை பெறுவதற்காக அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு சன்மானமாக அதுவும் ஆகிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியத்திலும் ரப்பே என்னுடைய நேரங்களில் பறக்கச் செய், என்னுடைய பொருள்களில் பறக்கச் செய், என்னுடைய சொற்களில் பறக்கச் செய், என்னுடைய செயல்களில் பறக்கச் செய், என்னுடைய வியாபாரங்களில் பறக்கச் செய். பெருமக்களே, நிறைய மக்கள் இருந்தார்கள், குறைவாக சம்பாதித்தார்கள், பெரிய கூட்டு குடும்பங்களோடு வாழ்ந்தார்கள், நிம்மதியாக வந்தார்கள், நிம்மதியாக வந்தார்கள். முன்னாருடைய சமுதாயம் பறக்கத்தாக இருந்தது. ஆனால் இன்று எல்லா காரியங்களிலும் பறக்கத்தினுடைய நிலைப்பாடு குறைந்து கொண்டே இருக்க, அதனாலே பறக்கத்தை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். நேரங்களிலும் பறக்கத்து உண்டு, இடங்களிலும் பறக்கத்து உண்டு. இந்த பறக்கத் அருளப்படுவதற்குண்டான உன்னதமான ஒரு நிலைகளிலே ரஜவிலையும் ஷாபானிலேயும் ரப்பின் விசேஷமான பறக்கத்துகள் அதிகம் வழங்கப்படுகிறது என்ற காரணத்தினால்தான் அந்த காலங்களில் நீங்கள் பறக்கத்தை அதிகமாக கேட்க வேண்டும் என்று சொன்னார்கள் சர்தாஸ். குரான் சில பறக்கத்துகளை சொல்கிறார். குரானிலே அல்லாஹுத்தால சில காரியங்களை ரப்பின் திருநாமங்கள் பறக்கத்தானது. அல்லாஹுவின் திருநாமங்களை நீங்கள் சொல்கிறீர்கள் செய்கிறீர்கள் என்றால் அது வெளிப்படையான ஒரு சின்ன வாசகத்தை போல் தெரியும். ஆனால் அதனால் உண்டாகக்கூடிய விளைவுகள் மகத்தான். சுபஹான் அல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி தம்லவுல் மீசான். சுபஹான் அல்லாஹ் என்ற ஒரு வார்த்தையும் அல்ஹம்துலில்லாஹ் என்ற ஒரு வார்த்தையும் நன்மைகளை நிறுத்தக்கூடிய தராசை நிரப்புகிறது சொன்னார். வார்த்தை சின்ன வார்த்தை, ஆனால் அதனால் உண்டாகக்கூடிய பலபலங்கள் அதிகம். கலிமத்தானி ஹபீபத்தானி அலல் லிசான் சகீலத்தானி ஃபில் மீசான் ஹபீபத்தானி இந்த ரஹ்மான். இரண்டு வார்த்தைகள் நாவிலே சொல்வதற்கு லேசானது, ரஹ்மானுக்கு ரொம்ப பிரியமானது, நன்மைகளை திறக்கும் நிறக்கக்கூடிய தராசு கனமானது. சுபஹானம் வாஹி வபிஹம்திஹி சுபஹானம் வாஹி. வார்த்தை சின்ன வார்த்தை, ஆனால் அது பரக்கத்தானது. அல்லாஹ் சொல்கிறான் தபாரக ஸ்மு ரப்பி, உங்களுடைய ரப்பினுடைய திருநாமங்கள் எல்லாம் பாக்கியமானது. அல்லாஹ் தொடர்பான விக்கிரகளும் அந்த திருநாமங்களும் அது பாக்கியமானது. அதனால் உண்டாகக்கூடிய விளைவுகள் உன்னதமானது, அதன் பயன்பாட்டை தொடர செய்யக்கூடியது, கவலைகளை நீக்கக்கூடியது என்று அதனுடைய பயன்பாடுகளை விளக்கத்தை வருகிறார். அதனால குர்ஆன் சில பரக்கத்துகளை சொல்கிறது. அல்லாஹுனுடைய எல்லா திருநாமங்களும் விக்கிரகளும் பரக்கத்தானது. அதே போல அல்லாஹ் குர்ஆனிலே தண்ணீரை பரக்கத் என்று சொல்கிறான். ஒரு துளி நீர் இருக்கிறதே வானிலிருந்து பெய்யக்கூடிய அல்லாஹ் பரக்கத்தாக்கி அதாவா ஆகும், அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆனால் இறங்கக்கூடியதெல்லாம் வான்ஜெல்லாம் இனசமா இமான் முபாரக்கா பரக்கத்தானதாக அல்லாஹுத்தானா நீரை ஆக்கி வைத்திருக்கிறான். அதனால் உண்டாகக்கூடிய பயன்பாடுகள் பயன்பாடுகள் அநேகம் அநேகம். காபாவை அல்லாஹ் பரக்கத் என்று சொல்கிறான். நேரடியாக சந்தித்து ஹஜ் உம்ராவும் செய்வதற்கு அல்லாஹ் நசீபை தந்திருந்த பரக்கத்தான இடம் உண்டாகக்கூடிய பயன்பாடுகள் அது கிடைக்கக்கூடிய உன்னதமானவைகள் பார்த்தாலே அருள், அதை பார்த்தாலே அருள். கபா பரக்கத்தானது என்று குர்ஆன் சொல்கிறது. சலாம் சொல்வது பரக்கத்தானது அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். சலாம் சொல்வது அது பரக்கத்தானது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். முபாரகத்தன் தய்யிபா பரக்கத்தானது அது உன்னதமானது என்று சொல்கிறான். வெளிப்படையிலே ஒரு சலாம் என்று நாம் நினைக்கிறோம், ஆனால் அது உண்டாக்கி வைக்கக்கூடிய பயன்பாடுகள் அன்பை விதைக்கிறது, நல்ல பரிமாற்றங்களை விதைக்கிறது, நல்ல குணசாலி என்பதை சொல்கிறது, ஈமானுடைய பண்பை வெளிப்படுத்துகிறது. உங்களுக்கு சொர்க்கத்திற்கு செல்வதற்குண்டான ஈமானுடைய நிலைப்பாட்டில் சொர்க்கம் வேக வேண்டுமானால் போக வேண்டுமானால் ஈமான் வேண்டும், ஈமான் வேண்டுமானால் மஹப்பத் வேண்டும். அந்த மஹப்பத்தை அதிகரிப்பதற்கு சலாம் சொல்லாம் என்ன ஒரு சலாம் என்று நாம் நினைக்கிறோம், ஆனால் அது உண்டாக்கி வைக்கக்கூடிய பயன்பாடுகளும் அது ஏற்படுத்தி தரக்கூடிய விளைவுகளும் உன்னதமானது. லைலத்துல் கத்ரை அல்லாஹ் பரக்கத் என்று சொல்கிறார். இது ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது என்று குர்ஆன் சொல்லும் பரக்கத்தானது. முஸ்லிம் உம்மத்தனை விளங்கியிருக்கிறது லைலத்துல் கத்ரை பரக்கத்தை விளங்கியிருக்கிறது. ஜெய்தூன் பரக்கத்தானது அல்லாஹ் சொல்கிறான். அதனுடைய எல்லாம் ஜெய்தூன்ல இருந்து விளையக்கூடிய மரங்களோ மரக்கட்டை அதனுடைய கட்டை விளைவுகளோ
அதிலிருந்து வரக்கூடிய பழங்களோ எதுவும் வீணானவர். சாதாரணமாக சில பொருள்கள் இருந்து அதில் பயன்பாடு உள்ள சில பொருள்கள் இருக்கும், ஒரு மரம்னு சொன்னா. ஆனால் ஜெய்தூனை பொறுத்தவரையில எதுவுமே அதிலே விதிவிலக்கல்ல, எல்லாம் பயன்பாடு, எல்லா பயன்பாடு உள்ளது. சல்லாசல ஒரு சிறந்த முஸ்லிமுக்கு உதாரணம் ஜெய்தூன் மரத்தை சொன்னார், பேரீத்தம்பழம் மரத்தை சொன்னார்கள். பேரீத்தம்பழம் பரக்கத்தானது என்று ஹதீஸிலே நமக்கு வந்திருக்கிறது. பேரீத்தை பரக்கத், ஜெய்தூன் என்பது பரக்கத், குரான் பரக்கத். அல்லாஹ் குரானிலே குரானை பரக்கத் ஹாதா கிதாபுன் அன்ஸல்நாஹு முபாரக்கும் பரக்கத்தானது. இந்த அதனுடைய தொடர்பை நாம் எப்படி வைத்திருக்கிறோம், குரானோடு நமக்குள்ள தொடர்பு எப்படி இருக்கிறது, திறந்து பார்க்காத நாள் நம்முடைய வாழ்க்கையில் அது பரக்கத்தில் ஒரு நாளாவது குரானுடைய சில வசனங்களை ஓதாத அந்த நாள் பரக்கத் இல்லாத நாள். பரக்கத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய மகத்தான காரியம் குரான் ஷரீஃப் என்று சொல்கிறார். எத்தனையோ காரியங்களை, பைத்துல் முகத்தஸ் 70,000 மேற்பட்ட நபிமார்கள் இருந்த இடம், அந்த இடம் பரக்கத்தானது என்று அல்லாஹு தஆலா சொல்வான். அருமையானவர்களே, எல்லா காரியத்திலும் பரக்கத் இருக்கிறது, மனிதர்களையும் பரக்கத்துள்ளவர்கள் இருக்கிறார்கள். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்தின் திரு உரு அவர்கள். சாயிப் இப்னு யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபிகள்ல சின்ன வயதுடைய 6 சின்ன பிள்ளைதான் சேர்ந்து ஒரு இடத்துல இருந்தாங்க. சல்லாசலம் அவங்களுக்கு சலாம் சொன்னாங்க. சாயிப்னு யஸீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாமுக்கு பதில் சொன்னாங்க. சல்லாசலம் கூப்பிட்டாங்க, கூப்பிட்டவங்க சின்ன பிள்ளை தலையில கை வச்சு அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும் சொன்னாங்க. 90 இவரை ஒருவர் சந்திக்கிறார். தாடினா ரொம்ப வெள்ளையா இருக்குது, தலைமுடி மட்டும் கருப்பா இருக்குது, வேற ஏதாவது நடக்குதான்னு கேட்டான். தாடிலாம் ரொம்ப வெண்மையா போச்சே, தலைமுடி இப்படி கருகருன்னு இருக்குது, என்ன விஷயம், ரகசியம் என்னன்னு கேட்டான். அவங்க சொன்னாங்க, கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரையில் கை வைத்து அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும்னு சொன்னான். காணலா யமுஸ்ஸு ஷைஅன் இல்லா பூரிகஃபி, ஸல்லல்லாஹு அலைஹி ஒரு காரியத்தை தொட்டால் பரக்கத். அவர்கள் முழுவதுமான பரக்கத் எல்லா காரியமும். அடுத்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு துவா செய்து ஒரு பை கொடுத்தார் என்று திருமதியில் ஹதீஸ் வருகிறதே. ஒரு பை கொடுத்தாங்க, அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும் சொல்லி கொடுத்தாங்க. அபூ ஹுரைரா அவர்கள் தாமாத்திர இருந்து தாவம் பார்த்தாங்க. சல்லாசனுடைய காலம், சித்திக் நாயத்தினுடைய காலம், உமர் பின் கத்தாபுடைய காலம், அதற்கு உஸ்மானிய ரலியல்லாஹு தஆலாவுடைய காலம் முடியும் வரை என்று பை இருந்துச்சு. எடுத்து 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 உள்ள ஒண்ணும் போடுறது இல்லை, சரக்கு நிரம்புறது இல்லை, ஆனா சாப்பிட்டு இருப்பாங்க. அது எப்படி நடக்கும், அதுதான் பரக்கத். பரக்கத் என்றால் நமக்கு அதற்கான விளைவு தெரியாது, அது இலாகியான சன்மானம், ரப்பு கொடுக்கும் சன்மானம். ஒரு காரியத்திலே பரக்கத்து வந்து விட்டால் அதனுடைய பயன்பாடு என்பது அப்படி உள்ளதாக இருக்கும், நமக்கு வெளிப்படையாக சாதாரணமாக நம்மால் விளங்குகிறார். 23 காலத்திற்கு மேல் அதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பயன்படுத்தினார். அதற்கு உஸ்மானிய ரலியல்லாஹு வஃபாத்தில் தான் சொன்னார்கள், மக்களுக்கு எல்லாம் ஒரு கவலை, ஹம்மு கத்தலி உஸ்மான், உஸ்மான் தான் கொல்லப்பட்டான் அப்படிங்கிற கவலை. ஆனால் ஒலி ஹம்மானி, எனக்கு ரெண்டு கவலை, வா அம்முல் ஜிரான், சல்லாசலம் துவா செய்திருந்த அந்த பரக்கத்தான பயிர்கானா போச்சுன்னு சொன்னார். அருமையானவர்களே, உலகத்தில் சாலிகங்கள் போகும் பொழுது அதை கொண்டு சில பரக்கத்துகளும் எடுபட்டு போகும் என்று சொல்வார். அதனாலே மனிதர்களிலேயும் பரக்கத்து இருக்கிறார்கள். குறைந்த காலமாக இருந்திருக்கலாம், உங்களுடைய நேரங்கள் நல்லா பறக்கத். நாம் சாஃபி ரஹமத்துல்லாஹி அவர்கள் 55 வாழ்ந்தவங்க தான், 55 தான், ஆனால் அவர்கள் பெற்றிருந்த அறிவு ஞானம் பல துறைகளில் அவர்களுக்கு இருந்த ஆற்றல். எழுதிய கிதாபுலும் உலக வரலாற்றில் இடம்பெற்ற அற்புதமான ஒரு நூல், தாயின் ஒரு நூல் இருக்கிறார் அந்த பேர்ல, அற்புதமான நூல். ஆனால் மொத்தம் அவங்க வாழ்ந்ததே 55 தான். இந்த உலகத்தில் அவர்கள் செய்த சேவைகள் கொஞ்சமா நஞ்சமா. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 56 தான் இருந்தாங்க. அல்லாஹ் வான் மண்டலத்திலிருந்து இறக்கப்பட்ட நூல்களிலே முதல் தரமானது குர்ஆன் என்றார். பூமியில் உருவாக்கப்பட்ட நூல்களிலே முதல் தரமானது இமாம் புகாரியினுடைய சஹீல் புகாரி, தாமி சஹீல் புகாரி தான். அங்கீகாரமான கிதாப் இத்தஃபக்கல்ல இம்மா அலா அன்னா சஹல் குத்பி வாத கிதாப் இல்லாஹி சஹீஹுல் புகாரி, அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு பின்னால் இந்த உலகத்தில் ஆதாரபூர்வமான கிரந்தம் என்று உலகம் ஏற்றுக்கொண்டது. எழுதியே வைக்க மாட்டாங்களாம், அவங்க எழுதவே இல்லை, கேட்பாங்க. இன்னைக்கு சாதாரணமா ஒரு மாணவர் எழுதாம இருந்தா கேட்போம், ஏன் எழுதாம உட்கார்ந்துருக்கிறேன், அது மாதிரி கேட்டார்கள். ஒரு நாள் அவர்களிடத்தில் கேட்ட பொழுது எனக்கு மனப்பாடம் இருக்குன்னு சொன்னாங்க. அப்படியா, இங்க சொல்லுங்க பாப்பாங்க. ஒரே நேரத்தில் ஒரே இருப்பில் அமர்ந்து 15,000 ஹதீஸை ஒப்பித்தார்.
அல்லாஹ் அவர்களை பரக்கத்தான மனிதராக ஆக்கி வைக்கிறார். எல்லா காரியங்களிலேயும் உலகத்தில் பல பொருள்களையும் பரக்கத்திருக்கிறது.